Nothing else. I'm going to move towards a very politically contentious issue, and you have recently said that when you were in college here, there were violent protests happening against Hindi in Tamil Nadu, and the students who were opting for, say, Hindi or Sanskrit, they were not eligible for scholarships by the government. A lot has changed since then. Has it? I'm asking you. Very difficult to believe. Then how do you view this entire language debate? What I said, I stand by what I said. I'll repeat it any number of times. I think it's one thing to believe in an ideology and say, look, we don't want any other language, but a totally different thing to deny individuals their right to learn what they want. ஒரு தனி நபருடைய அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை, என்ன கொள்கையா இருந்தாலும். நான் சொன்னது நிஜம், நான் அனுபவிச்சது நிஜம், அந்த அனுபவிச்சது தான் நான் எடுத்து சொன்னேன். நான் படிச்சிட்டு இருந்த காலத்துல ஹிந்தியோ சம்ஸ்கிருதமோ படிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்கள நானா விதத்துல உங்களுக்கு கிரிட்டிசிசம் வரும். தெருவுல நடக்கும்போதே கண்டபடிக்கு கீழ்த்தரமா பேசினதெல்லாம் என் காதுல நல்லா இன்னைக்கும் ஒலிக்குது. இன்னைக்கும், and let me say this in English, Maria, because your question asked that. Scholarships are denied to students who learn Hindi and Sanskrit. Even today, I challenge. நான் தப்பு சொல்றேன்னா நீங்க யாரோ ஒருத்தர் எழுந்து என்ன உடனே அம்மா வாயை மூடு தப்பு சொல்றேன் நீ சொல்லுங்க. இன்னைக்கும் தமிழ் தவிர சன்ஸ்கிருட்டோ இல்லை ஹிந்தியோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்டேட் லெவல் ரேங்கிங்கில் முதலாவதோ ரெண்டாவதோ மூணாவதோ அஞ்சாவதோ 10ஆவது ரேங்க் வந்தால் கூட இங்கே ஸ்டேட் மூலமாக கிடைக்கூட ஃபெலோஷிப் ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? கிடைக்கல, இன்றைக்கும் கொடுக்கறதில்ல. They don't give it if incidentally your second language is Sanskrit or Hindi, but you turn out to be the topper, and the state has a scheme by which the top 10 ranking students will be 10 or 15 or 20, I don't know, but the top ranking students will be given some kind of a scholarship to study. Now, in what way and what right does the state have to say one of the Indian language which the student studies, which is not probably Tamil, will not be treated as equal to the student who is learning Tamil? Idu enna vidathila beda bhavam, idu endha vidathila justifiable? ஏன் அந்த தம்பி நாளைக்கு உலகத்திலேயே பெரிய ஒரு கம்பெனிக்கு CEO ஆனான்னா அவங்கள நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? தமிழ் படிங்கன்னு ஊக்குவிப்பது ஒன்று. நீ இன்னொரு பாஷை படித்தேன்னா பாரு உன்னை வெட்டி போடுவேன், கொலை பண்ணிடுவேன், நீ அந்த ஸ்கூலுக்கு போனால் எரிச்சு போடுவேன்னு பேசுறது நாகரீகம் இல்லாத ஒரு தன்மை. தமிழ்நாடு நாகரீகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். இந்த அராஜகமான பாஷை வர்றது ரொம்ப தப்பு. ஒரு தனிமத மனிதனை நீங்கள் நிறுத்துறது தப்பு. அது என்ன கொள்கைன்னு சொன்னாலும் சரி, ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து வந்துச்சு, இன்னைக்கு திராவிடன் மாடலில் அது பார்ட்டு அப்படின்னா நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து வந்துச்சுன்னா அதே ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் சர்ச்சில் நம்ம நாட்டை விட்டு 47ல் போன போது சொன்ன வார்த்தையை சொன்னாங்க. என்ன வெள்ளையனே நீ போயிடாத எங்கள் ஊரை விட்டு, நீ தான் நல்லாட்சி கொடுப்ப. சொன்னது வெள்ளையனை போடாம நீங்க இங்கேயே இருங்க தம்பின்னு சொன்னது. இன்னைக்கு அந்த வெள்ளையனோட நாட்டையே கீழே தள்ளிட்டு நம்ம 5வது லெவலுக்கு வந்திருக்கோம். 75 வருஷத்துல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 75வது வருஷத்துல நம்ம 5th ரேங்க்ல வந்திருக்கிறது. யூகேயை கீழே தள்ளிட்டு, எந்த யூகே சர்ச்சில் மூலமா நம்மளை விட்டு போகும்போது இன்னும் 10 வருஷத்துக்குள்ள இவங்க என்ன மாதிரி செதறி போயிடுவாங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு போனார் அந்த சர்ச்சில். ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தவங்களும் அதே தான் சொன்னாங்க, நீங்க போயிடாதீங்க, நீங்க தான் எங்களுக்கு நல்லா ஆட்சி கொடுப்பீங்க. அதனால ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து வருது கொள்கை. இன்னைக்கு திராவிடன் மாடலுக்கு அதுதான், அதை வச்சுட்டு நாங்க சொல்றோம் ஹிந்தி இங்க வரக்கூடாது. தப்புங்க. தனி மனிதன் உரிமைக்கோசம் நம்ம எப்போதும் பேசிட்டே இருக்கோம் இல்லைங்க. இது என்ன ஆயிடுச்சு? என் உரிமை, என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று 10 பேர் உரிமை போயிடுச்சா? என் தமிழ் பற்றோ டெல்லியில் நின்றுக்கிட்ட தமிழ் பேசுறதோ ஒன்றும் குறையில்லைங்க.